நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரை பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை புதுப்பாக்கம் எம் ஆர் ராதா சாலையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் எஸ்பியின் பிரத்யேக எண்ணை தொடர்பு கொண்டு தாங்கள் புதுப்பாக்கம் பகுதியில் வசித்து வருவதாகவும் தன்னுடைய மனைவிக்கு இன்ஸ்டாகிராமில் கணக்கு இருப்பதாகவும் அவருடைய இன்ஸ்டாகிராம் நட்பு வட்டத்தில் சுகன்யா அறுபத்தெட்டு இருபத்தி ஒன்பது என்ற கணக்கில் இருந்த நபர் ஹாய் ஹலோவில் ஆரம்பித்து சாப்பிட்டீங்களா என சேட் செய்திருக்கிறார் அதனை உண்மையான பெண் என்று நம்பி என கருதி தன்னுடைய மனைவியும் தன்னுடைய புகைப்படத்தை அந்த கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார் நாளடைவில் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்கிங் செய்து மனைவிக்கே அனுப்பி வைத்து கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவேன் என மிரட்டி வருகிறார் பிரச்சனை வேண்டாம் என்பதற்காக ஐம்பதாயிரம் அவன் சொன்ன அக்கவுண்டில் போட்டுவிட்டேன் ஆனாலும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி வருகிறார் என புகார் பதிவு செய்துள்ளார் அவர் அந்த புகாரை பெற்ற மாவட்ட எஸ்பியான வருண்குமார் இதற்காக தனிப்படை அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தினார் விசாரணையில் மிரட்டல் விடுத்த நபரின் வங்கிக் கணக்கை ஆராய்ந்ததில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி பகுதியில் வசித்து வரும் பொறியியல் பட்டதாரியான சிவகுமார் என்பது தெரியவந்தது அவரை பிடித்து விசாரித்ததில் சுகன்யா அறுபத்தெட்டு இருபத்தி ஒன்பது என்ற இன்ஸ்டாகிராம் கணக்கை தவிர பிரியா சிவகுமார் உள்ளிட்ட பெயரிலும் போலியான கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரியவர பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மாவட்ட காவல்துறையினர்